எல்லோருக்கும்
அருமையான ஒரு உருவட்டு வெளியீட்டிலே கலந்து கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த இடத்திலே மூன்று நான்கு முக்கியமான செய்திகளை நான் தொட்டு காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த உருவட்டு இரண்டு விதமான வடிவங்களிலே வந்திருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னம் நாங்கள் ஃப்ளாப்பி டிஸ்கிலே இருந்தோம், அதற்கு பிறகு சிடி பிளேயர், அதுக்கு பிறகு இப்ப கடைசியாக பென்டிரைவுக்கு வந்திருக்கோம். அந்த வளர்ச்சிப்படி இந்த பாடலிலே காணப்படுகிறது இரண்டு காலகட்டங்கள் இதிலே இருக்கின்றன. அடுத்தது இதை பாடலை இயற்றியவர்கள் இசையமைத்தவர்கள் எங்களுடைய நோர்வே நாட்டவர்களாகவும் இருக்கிறார்கள், எங்களுடைய தாயகத்தைச் சேர்ந்தவர்களுமாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், பழமையிலே கால் ஊன்றி புதுமைக்கு பாய வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வேர்களை மறந்துவிடக்கூடாது, நம் நாட்டை மறக்கக்கூடாது. அதே நேரம் நம் நாட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறவர்களோடு தங்களுடைய தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு புதினத்தை நான் பார்த்தேன். இந்த கோயில் கட்டி இன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்த பொழுது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். சோழர் காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், தஞ்சை பெரிய கோயிலை நீங்கள் பாருங்கள், அங்கே கருவறையின் விமானம்தான் நாங்கள் கோபுரம் என்று சொல்லுகிற அளவுக்கு உயரமாக இருக்கிறது. சோழர் காலம் வரையும் அதுதான் இருந்த வளமையாக இருந்தது. பிறகு பிற்கால பாண்டியர் காலத்திலே ராஜகோபுரங்கள் வர தொடங்கின. அந்த கருவறை விமானம் மிக சிறிய அளவிலேயே இருக்க ராஜகோபுரங்கள் மிக உயர்ந்தளவாக கட்டி எழுப்பப்பட்டன. ஆகவே இப்பொழுது சோழர் காலத்திலே இருக்கிறோம். இந்த இளைஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், விரைவிலே எங்களை வளர்ந்து பாண்டியர் காலத்துக்கு வாருங்கள், பிற்கால பாண்டியர் காலத்துக்கு வாருங்கள், ஒரு ராஜகோபுரத்தையும் கட்டி அடையுங்கள், அப்பொழுதுதான் முழுமையாக இந்த கோவில் தன்னுடைய அங்கங்களை நிறைவு செய்து கொள்ளும் என்று அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார்கள். இந்த வெளியீடு மூலமாக அவர்களுடைய அந்த ஆவல் விரைவில் நிறைவேற வேண்டும். எல்லோரும் அந்த ராஜகோபுரத்தை கட்டுவதற்கும் உங்களுடைய எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது இந்த வரலாறுகள் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை மறந்து விடுவதுண்டு. ஆனால் இந்த பாடல்கள் இப்பொழுதெல்லாம் அதிகமாக எல்லா ஆலயங்களிலேயும் அந்தந்த இடத்திலே உள்ளவர்கள் பாடல்களை யாத்து இசை அமைத்து, இந்த பூவன் மதீசன் அவர்கள் மிக பழமையான மரபு ரீதியான பாடல்களையும் இசையமைக்கின்றார், புதுமையான பாடல்களையும் இசையமைக்கின்றார். எனக்கு பிடித்தமான இசையமைப்பாளர்களில் அவர் ஒருவர். அவருடைய இசையமைப்பில் என்னுடைய பாடல் ஒன்றும் இதுவரை வரவில்லையே என்பது எனக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. ஒரு கவிஞன் பாடலை இயற்றுகிறான், அது உயிர் கொடுக்கப்படுகிறது எப்பொழுது என்றால், இப்படி இசையமைத்து பாடலாக பாடி கோவில்களிலே ஒலிபெருக்கியிலே நாளாந்தம் கேட்கின்ற பொழுது, அல்லது வாகனங்களிலே போகின்றவர்கள் அதை போட்டு கேட்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அடியேன் இயற்றிய பாடலை எங்களுடைய தானநாத சிவாச்சாரியார் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னம் இங்கே யாகசாலையிலே பாடி, அது இந்த முகப்புத்தகத்திலே வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அதை பார்வையிட்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே அது வெறும் பாடலாக இயற்றிய அளவில் இருந்திருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே இந்த இருவெட்டு என்பதும் இந்த பாடல்கள் ஒரு கோயிலை பற்றி பாடி வெளியிடப்பட வேண்டியதும் எங்களுடைய வரலாற்றுக்கு மிகவும் தேவையான ஒரு பணி. ஆகவே இந்த இளைஞர்கள் 12 இளைஞர்கள் இதிலே சேர்ந்திருக்கிறார்கள் இயற்றுவதற்கு. அதே போல இசையமைத்திருக்கிறவர் ஒருவர், ஆனால் பாடியவர்களும் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்கிறார்கள், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறந்த ஒரு இந்த நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாராட்டி எல்லோரும் இதற்கு ஆதரவளித்து இதை வாங்கி கொண்டு போய் நாளாந்தம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆலயத்திலேயும் இந்த பாடல்களை போட்டு கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுது எங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும், மகிழ்ச்சி வரும். அதையும் செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடம் கேட்டு இன்று இந்த வெளியீட்டிலே கலந்து முதற்பிரதியை வெளியிட்டு வைப்பதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அந்த வாய்ப்பை தந்ததற்காக இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்பொழுது அந்த வெளியீட்டை நிகழ்த்தி வைக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முயற்சிக்கு இந்த செய்தி, இந்த பாடல்கள் வெளியின கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் இந்த முயற்சிக்கு அனுசரணையாக இருந்த அனைவருக்கும் உருவப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நிர்வாகம் சார்பாக வேண்டுகிறேன். நன்றி. இரண்டாவது சிறப்பு பிரதியை பெற்றுக்கொண்ட சாரங்கா நகை மாடத்தின் உரிமையாளர்
திரு பரதலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது பிரதியையும் எங்கள் அன்புக்குரிய கோப்பாய் சிவமையா அவர்கள் வெளியிட்டு வைப்பார். வழங்கி வைப்பார். இங்கே மூன்றாவது சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ள திருமதி கேதீஸ்வரி அவர்கள், கேதீஸ்வரி ஜுவல்லரி சார்பில் திருமதி கேதீஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கேதீஸ்வரி பாபுஜி அவர்களை அன்போடு மடை கலக்கின்றோம். சூரியன் ஒளி வீச உன்மணி ஒலிக்கும் வடதுருவதேசத்தில் நீ எழுந்தருள்வாய் முருகா, வரம் தேடி வரும் போது என்னாளும் அருள் புரிவா, என்னாளும் அருள் புரிவா. நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே முருகா, நித்தமும் கோவிலுக்கு நான் வரவா முருகா. நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே முருகா, முருகா 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 முருகா. அம்மரோட் நகரினிலே வீற்றிருந்தாய் ஐயா, அடியார்கள் துன்பமெல்லாம் நீக்கி வைத்தாய். ரொம்மன் நகருக்கு இடம் பெயர்ந்தாயினி தமிழர்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பாய் முருகா. நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே முருகா, பனிமலை மீதிலே வந்த மறந்தாய் ஐயா, பாரெங்கு முன் புகழ் பாட வைத்தாய். பனிமலை மீதிலே வந்த மந்தாய் ஐயா, பாரெங்கு முன் புகழ் பாட வைத்தாய். பக்தர்களும் நடி போற்றிட நீ மகிழ்வாய். சொல்லுக்கும் செயலுக்கும் பொருளா சொந்தங்கள் வாழ்ந்திட என்றும் துணையானவனே. நோர்வே தமிழரின் சிவசுப்பிரமணியனே, பால்வளம் கொண்டு நாம் வருவோம், பூமாலை சாற்றி நாம் துதிப்போம், விபூதி சந்தனம் மனம் வீசும், மாயினு பிரசாதம் தேனினிக்கும். பால்வளம் கொண்டு நாம் வருவோம், பூமாலை சாற்றி நாம் துதிப்போம், விபூதி சந்தனம் மனம் வீசும், மாயினு பிரசாதம் தேனினிக்கும்.
நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே முருகா, நித்தமும் கோவிலுக்க நான் வரவா முருகா, நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே முருகா. வாழ்க்கை பாதையெங்கும் நீ வருவாய் முருகா, வளமான செல்வமெல்லாம் நீ தருவாய். வாழ்க்கை பாதையெங்கும் நீ வருவாய் முருகா, வளமான செல்வமெல்லாம் நீ தருவாய். அழகிலே சிறந்தவன் அகமெங்கும் நிறைந்தவன், தாயக மக்களை நினைப்பவன் நீயே ஐயா, தாய் என்ப கொண்டு தினம் காப்பவன் நீயே. பால் வளம் கொண்டு நாம் வருவோம், பூமாலை சாற்றி நாம் துதிப்போம், விபூதி சந்தனம் மனம் வீசும், வாயின் பிரசாதத்தே நினைக்கும். பால் வளம் கொண்டு நாம் வருவோம், பூமாலை சாற்றி நாம் துதிப்போம், விபூதி சந்தனம் மனம் வீசும், வாயின் பிரசாதத்தே நினைக்கும். அந்த பாடல் இப்படியான காட்சிகளின் ஊடாக விரிகின்ற போதே அது முழுமை பெறுகின்றது. அந்த வகையிலே இங்கே அந்த பாடல் முழுமை பெற்றிருக்கின்றது. வசீகரன் எழுதிய அந்த பாடல் இந்த ரோமன் பதியிலே இன்று முழுமை பெற்றிருக்கின்றது. அந்த பாடலை பாடிய அந்த பாடலுக்கான நடனத்தை வழங்கிய மாணவிகளையும் அவர்களை நெறிப்படுத்திய ஆசிரியர் திருமதி கல்யாணி அவர்களையும் இந்த வசந்த மண்டபத்தின் முன்புறமாக அழைக்கின்றோம். அவர்களை மதிப்புக்குரிய கோப்பாய் சிவமையா கௌரவித்துக் கொள்வார். உன்னை தினம் நாளும் அழைத்தேனே, உன்னை தினம் நாளும் அழைத்தேனே. குடமுடுக்காடுகின்றான் கந்தன், குளிர்மலை சூழ்ந்த மண்ணில் குதூகலமாய் நின்று குடமுழுக்காடுகின்றான் கந்தன். நீராடும் அழகினை பார்போற்றி பாடிவிட, நீராடும் அழகினை பார்போற்றி பாடிவிட, குடமுழுக்காடுகின்றான் கந்தன், குடமுழுக்காடுகின்றான் கந்தன். எந்தன் தமிழேவி உந்தன் புகழ் பாடி கேருமயில் வாகனனை தொழுதேனே, எந்தன் தமிழேவி உந்தன் புகழ் பாடி பெருமயில் வாகனனை தொழுதேனே. அவர்கள் பாடியிருக்கின்றார். அவர்கள் இணைந்து மதுசிகன் மற்றும் தரங்கிரி மதுராங்கிரி ஆகியோர் பாடியிருக்கிறார்கள். இங்கே இந்த பாடலை பாட வேண்டும் என கேட்டதும் எந்த ஒரு மறுப்பு சொல்லாமல் உடனடியாகவே மிக சிறப்பான முறையிலே அந்த பாடலை ஏன் பாடி கொடுத்திருந்தார். அதுபோல இன்று இந்த நிகழ்விற்கு வருகை தர வேண்டும் என வேண்டி கேட்ட பொழுது இங்கே அவர்களுடைய நேரங்களை ஒதுக்கி வருகை தந்திருக்கின்றார். இப்போது அந்த பாடலை அவரது குரலிலேயே நாங்கள் செவிமடுத்துக் கொள்வோம். முருகப்பெருமானின் செவிகளை நேரடியாக அவருடைய குரலின் மூலமாக குளிர்விக்க வருகின்றார். வி எஸ் ஜெயன் இங்கே வரவேற்றுக் கொள்வோம். உத்தரபாகத்தின்
நம்மளை கௌரவிக்குமாறு இந்த இசை பேழையின் வெளியீட்டாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தீபன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலக உருண்டையின் உத்தர பாகத்தின் உச்சியில் உறைந்திடும் உன்னத நாடு, அழகு சூரிய நத்த ஜாமத்திலும் ஆகாயம் மீதினிலே தெரிந்திடும் நாடு, குலவும் வெண்பனி கொட்டி கிடந்திடும் குளிர்கடல் மலை காடு நிறைந்திடும் நாடு, அகிலம் முழுவதும் அமைதியை மொழிந்திடும் ஆனந்த வாழ்வினை. இந்த இசைப்பேடையிலே என்னை போன்ற 12 பாடலாசிரியர்களை பாடல் எழுத வைத்து, 12 பாடல்களை பாட வைத்து, ஒரு சிறப்பான வரலாற்று பதிவான அந்த வெளியீட்டை இன்றைக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அவர்களால் அவர்கள் எந்த இந்த ஆலயத்தில் இந்த ராஜகோபுர திருப்பணி மிக சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும், அதுவும் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இசைப்பேழையை வெளியிட்டு வைத்திருக்கின்றார்கள். அவர்களின் அந்த இந்த ராஜகோபுர திருப்பணி சிறப்பாக நடைபெற என்னால் முடிந்த ஒரு சிறு தொகையாக அவர்களிடம் நானும் எனது ஒரு அன்பளிப்பை இந்த வேளையிலே வழங்கிக் கொள்கின்றேன். இவர் நமக்கு இந்த சிடி வெளியிடுவதற்கு மிகவும் ஒரு பலமாக நமக்கு பல உதவிகள் நிலை செய்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தானாகவே முன்வந்து செய்து தந்ததற்கும் அன்பளிப்பாக ஒரு பெரிய தொகையை இந்த ஆலயத்துக்கு வழங்கி வைத்ததற்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இப்பொழுது அவரை கௌரவிப்பதற்கு நிரோசன் அவர்களை அழைக்கின்றேன். இங்கே காலமெல்லாம்